Hello viewers, welcome to Super Brain. Example 4.6 paakla. Ranjit bought a washing machine for ₹16,150 and paid 1,350 for its transportation. அதாவது வாஷிங் மிஷினை வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறான், திருப்பி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது வண்டியிலலாம் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அதுக்கான அமௌண்ட்டு. அப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லும் போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும், இது மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது வண்டி, அது வண்டிக்கான சார்ஜும் இது தானே. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அந்த வாஷிங் மிஷினுடைய காஸ்ட்டை நம்ம சொல்லணும். தென் ஹீ சோல்ட் இட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அதை வந்து விற்றுருக்கான். ஃபைண்ட் இஸ் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து கெயின் கிடைச்சிருக்கா, நமக்கு வந்து லாஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொன்னால் இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும்னு சொன்னேன், அதை தான் நம்ம எழுத போகிறோம். டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாஷிங் மிஷின் அப்படின்னு போட்டுட்டு இந்த காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்களா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு இதை போட்டுக்கிட்டு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸில் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான அமௌண்ட்டை எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 17,500 வருது. ஆனால் அவங்க விற்றது எவ்வளோ 19,250, அதை எடுத்து எழுதிக்கோங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 19,250. இப்போ பாருங்கள் வாங்கினது இவ்வளோ, விற்றது இவ்வளோ, எது அதிகமாக இருக்குது, விற்றது தானே அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், கெயின் தான் கிடைக்கும், லாபம் தானே கிடைக்கும். வாங்கினதை விட விற்றது அதிகமாக இருந்தால் நமக்கு லாபம். அப்போ நமக்கு கண்டிப்பான கெயின் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். கெயின் கேட்கலவங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ கெயின் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்குது, கிரேட்டர் அப்படின்னா என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதிட்டு நம்ம கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். கெயின் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னன்னா கெயின் பை சிபி இன்டு 100. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக இன்டு 100 வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் போடணும். ஸோ கெயின் பை சிபி இன்டு 100 பர்சன்டேஜ். கெயின் என்ன, லாபம் தானே. எப்படி லாபம் கண்டுபிடிப்போம், வித் அமௌண்ட்லேருந்து வாங்கின அமௌண்ட்டை சப் பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு லாபம் கிடைக்கும் இல்லையா. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 19,250, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 17,500, இதுலேருந்து இதை நம்ம சப் பண்ணுவோம். சப் பண்ணால் தான் கெயின் எவ்வளோன்றது நமக்கு தெரியும். டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும் இல்லையா, இது தானே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. இன்ட்டு 100 போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,750 கிடைக்குது. டிவைடட் பை இது அப்புறம் இன்ட்டு 100 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த 10க்கு இந்த 10 நான் கேன்சல் பண்ணுறேன். எப்போவுமே கேன்சல் பண்ணும்போது லாஸ்ட்டில் ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து தான் கேன்சல் பண்ணோம், மறந்துடாதீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற 10க்கு இங்கே இருக்கிற இன்னொரு 0 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இங்கே 175 இருக்குது, இங்கே 175 இருக்கா, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ பேலன்ஸ்னு இருக்கீங்க 10 தானே இருக்குது, அப்போ 10% அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.